நாயகி நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆரை பற்றி சொன்னது. கன்னட படங்களை தயாரித்த கே சுப்பிரமணியம் தன்னுடைய கன்னட எழுத்தாளர் பாபு மூலம் மைசூர் முதல்வராக இருந்த திரு அனுமந்தையாவின் சகோதரருக்கு தெரிந்த குடும்பத்தில் பள்ளி மாணவியான சரோஜா தேவியை பார்த்தார். சரோஜா தேவி நடனத்திலும் பாட்டிலும் சிறந்து விளங்கியதால் கன்னட படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். சென்னை வந்த இயக்குனர் கே சுப்பிரமணியம் எம்ஜிஆரை சந்தித்தார். அந்த சமயத்தில் நாடோடி மன்னன் படத்திற்காக புதுமுக நடிகையை தேடிக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர். சரோஜா தேவியை பற்றி கேள்விப்பட்டதும் அவரை அழைத்து மேக்கப் டெஸ்ட் எடுத்து நடிக்கவும் வைத்து விட்டார் எம்ஜிஆர். மகாகவி காளிதாஸ், பஞ்சரத்தினம், கச்ச தேவயானி, ஸ்கூல் மாஸ்டர் என்ற கன்னட படங்களில் நடித்துக் கொண்டிருந்த சரோஜா தேவியை நாடோடி மன்னன் படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர். கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்று எல்லோரும் அழைக்கப்படும் அளவிற்கு எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஆகிய மாபெரும் நடிகர்களோடு நடித்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என்று 200 படங்களுக்கு குறையாமல் நடித்தவர். சமீபத்தில் பெருமழை வெள்ளத்தில் அமரர் எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாபுரம் தோட்ட இல்லம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அவர் பயன்படுத்திய பொருள்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இது எம்ஜிஆர் ரசிகர்கள் பலருக்கும் பெரும் வேதனையாக இருந்தது, பெரும் வேதனையையும் அளித்தது. எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்து வரும், அவரை தெய்வமாக போற்றுபவருமான நடிகை சரோஜா தேவி சென்னையில் 78வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெள்ள நிவாரண நிதிக்காக 5 லட்சம் ரூபாயை நடிகர் சங்க நிர்வாகிகளிடம் அளித்தார். இது குறித்து சரோஜா தேவி அளித்துள்ள பேட்டியில், சென்னை, புதுச்சேரி, கடலூர் உட்பட பல நகரங்கள் மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்புக்குள்ளானதை அறிந்து மிகுந்த வேதனைக்குள்ளானேன். தமிழ்நாடு எனக்கு புகுந்த வீடு மாதிரி. எனவே என்னால் முடிந்த உதவியாக வெள்ள நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்திருக்கிறேன். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் எம்ஜிஆர் வீடு பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதையும் அறிந்து மிகுந்த வேதனைப்பட்டேன். அழுகையாக வந்தது. மனிதராக பிறந்த தெய்வமாக போனவர் அவர். அவருடைய வீட்டில் உட்கார்ந்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ரசிகர்கள், எம்ஜிஆர் வீட்டை அவருடைய ரசிகர்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்தால் போதும், அவர் வாழ்ந்த இடத்தை சோலையாக மாற்றிவிடலாம். அந்த காலத்தில் பிரபல கதாநாயகிகளாக இருந்த நாங்கள் ஆயிரக்கணக்கில் தான் சம்பளம் வாங்கினோம். இப்போது உள்ள கதாநாயகிகள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறார்கள். சீக்கிரமே சமாளித்து சொந்த ஊருக்கு ஓடிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போதெல்லாம் அதிக படங்களில் நடிப்பதில்லை. என் பிள்ளைகள் சம்மதித்தால் மட்டுமே நடிப்பேன். நிஜத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ திரையிலும் அப்படியே காட்ட வேண்டும். நிறைய பேர் நடிக்க கூப்பிடுகின்றனர். சும்மா வந்து போகும் கதாபாத்திரத்தில் நடிக்க மனம் இல்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்ற நடிப்பில் ஜாம்பவான்கள். சிவாஜியின் ஒரு நடையிலேயே 10 நடைகள் பேசும். திருடாதே, அன்பேவா, எங்க வீட்டு பிள்ளை போன்ற பல படங்கள் பொன் விழாவை கொண்டாடின. அவர்களுடன் நடித்த படங்கள் காலத்தால் அழியாதவை. இப்போதுள்ள நடிகர்களுக்கு நடிக்கவும் இயக்குநர்கள் வாய்ப்பு தர வேண்டும். வெறும் சண்டை பாட்டு மட்டுமே இருந்தால் எப்படி? சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் படங்களின் சிடியை போட்டு பார்த்து இப்போதுள்ள நடிகர்கள் நடிக்க கற்க வேண்டும். நான் நடித்த போது புடவையிலேயே கிளாமரை கட்டியிருப்போம். நடிகைகள் எப்போதும் சுய கௌரவத்தை காக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும். எங்களை போன்றவர்களை பழம்பெரும் நடிகைகள் என கூறுவதை தவிர்க்க வேண்டும். எப்போதும் நாங்கள் நடிகர்கள் தான். பார்த்தால் பசிதீரும் படத்தில் நடித்த போது கமல் மிகவும் சிறுப்பில்லை. சுட்டியாக இருந்த அவனை நான் உட்பட அனைவரும் முத்தமிட்டு அரவணைப்போம். ஆனால் இப்போது கமல் நடிகைகளுக்கு மட்டுமே முத்தம் தருகிறார். ஒருமுறை நான் அவரிடம், ஏம்பா நாங்கள் முத்தம் தரலாமா என்றேன். அவரும், தாராளமாக, நீங்கள் என் அம்மா மாதிரி எவ்வளவு முத்தம் வேண்டுமானாலும் தரலாம் என்றார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் என்னை அரசியலுக்கு வருமாறு அழைத்தார். மைசூரில் போட்டியிட வாய்ப்பு அளித்தார். அரசியலில் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன், ஆனால் அரசியல் பதவி மட்டும் வேண்டாம் என மறுத்துவிட்டேன். எம்ஜிஆரோடு நடித்த போது சுவாரஸ்யமான அனுபவம் ஏற்பட்டது. நான் ஆணையிட்டால் படப்பிடிப்பு சனிக்கிழமை இரவு நேரத்தில் நடந்தது. அப்போது எம்ஜிஆர் வீட்டிலிருந்து வந்த பிரியாணியை சாப்பிட கொடுத்தார். நான் ஆஞ்சநேய பக்தை என கூறி பிரியாணியை சாப்பிட மறுத்தேன். அவர் இந்த வயதில் இவ்வளவு பக்தியா என மற்றவர்களிடம் ஆச்சரியத்தோடு கூறினார். ஆனாலும் எம்ஜிஆர் என்னை விடவில்லை. நள்ளிரவு 12 மணியை கடந்த போது என்னிடம் வந்து மீண்டும் பிரியாணியை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டது, பிரியாணி சாப்பிடலாம் என்றார். ஆனால் நான் சூரியன் வந்தால்தான் மறுநாள் என கூறி மறுத்துவிட்டேன். படங்களை இயக்கும் ஆசை இல்லை. சிவாஜி ஒரு படத்தையாவது இயக்கியிருக்கிறாரா? படத்தை இயக்குவதை விட கடைசி வரை நடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. எனக்கு மட்டும் பெங்களூரில் திருமணம் ஆகவில்லை என்றால் சென்னையில் தான் இருந்திருப்பேன். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி மறைந்த சென்னையில் தான் என் உயிரும் போக வேண்டும் என நேசித்த தமிழ் ரசிகர்கள் இங்கு அதிகம் என்றார் நடிகை சரோஜா தேவி.